ஏ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே மார்னிங், விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி சாட்டர்டே. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் லைவ் அண்ட் உங்கள் எல்லாருக்கூடையும் பேசணும்னு தோணுச்சு. அதாவது பல பேருக்கு பல விதமான போராட்டங்கள், பல விதமான கஷ்டங்கள். அதாவது கஷ்டம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, அதாவது கஷ்டம் வந்து ஒன்று நம்மளாலேயா, இல்லை சுற்றி இருக்கவங்களாலேயா, இல்லை வாழ்க்கை சூழல்களா அப்படின்றதுல வி ஹாவ் டு பி வெரி கிளியர். ஏன்னா நண்பர்களே, கஷ்டம் எதனால கஷ்டம்னே புரியாம நிறைய பேர் மனசு கஷ்டத்துக்கு உள்ளாராங்க. அதாவது யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. முதல்ல பாயிண்ட் நம்பர் ஒன், ஐ வுட் லைக் டு டெல் யூ தட். அதாவது பல பேர் கஷ்டத்துக்கு உள்ளாரதுக்கு ஒரு முக்கிய காரணம், they want to control the other person, they want to control their employee, they want to control something around them. அதாவது மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்ல அவங்களோட சுத்தி இருக்கவங்க மனிதர்களோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து உள்ளாரதுனால உண்மையான வாழ்க்கையில சந்தோஷமா எப்படி இருக்கிறது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதாவது எல்லாத்துக்கும் பாடம் இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், ஃபார் மீ லைக் படிக்கிறது எல்லாமே ஓகே. பட் வாழ்க்கையில சந்தோஷமா எப்படி இருக்கிறது, இல்ல எப்படி நம்ம நிம்மதியா இருக்கிறது அப்படின்றதுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் இருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி, சி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் அப்படின்றதுல வந்து நம்ம மாட்டிக்க கூடாது நண்பர்களே. ஏன்னா ஒரு ஒரு மனிதரும், எவ்ரிபடி இஸ் யூனிக், எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் யூனிக். யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மிரட்டியோ உருட்டியோ இல்லை பிளாக்மெயில் பண்ணியோ இல்லை இந்த த்ரெட்டன் பண்ணி மிரட்டுறதுன்னு சொல்றாங்க இல்லையா, யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நண்பர்களே. இட் டசன்ட் ஒர்க். ஸோ அன்பாலையும் பாசத்தாலையும் தான் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், கண்ட்ரோல்ன்ற வார்த்தையே ஒரு இட்ஸ் நாட் அ குட் வேர்ட். ஸோ நம்ம வாழ்க்கை சூழல் அப்படி நம்ம இருந்தோம்னா, லெட்ஸ் டேக் தட் மென்டாலிட்டி அவுட் ஆஃப் அவர் ஹெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம், லெட்ஸ் நாட் வேஸ்ட் அவர் எனர்ஜி ட்ரைங் டு கண்ட்ரோல் பீப்புள், ட்ரைங் டு கண்ட்ரோல் அதர் பீப்புள்ஸ் லைஃப்ஸ். முக்கியமா முதல்ல உங்க வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா எதை கண்ட்ரோல் பண்ணணும்? யுவர் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட வாழ்க்கை சூழல்கள், நம்மளோட எண்ணங்கள், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சுத்தி இருக்க மாட்டேன், நம்ம சி ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அண்டர் அவர் கண்ட்ரோல். ஸோ வி ஹாவ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் அவர் லைஃப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அதாவது நல்லவங்களா இருங்க. நீங்க வந்து நல்லவங்களா இருங்க. சி, வாழ்க்கையில நல்லவங்க கெட்டவங்கன்றது இட்ஸ் அ வெரி டிபேட்டபிள் டாபிக். பட் எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்லத்தனம் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்லவர் இருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அந்த ஜோன்ல நம்ம இருக்க நம்ம கத்துக்கணும். அது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றது இது கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க நண்பர்களே. ஏன்னா நிறைய பேர் நான் நல்லவரா இருக்கேன்னு, நம்ம நல்லா இருக்கணும்னு நல்லவரா இருக்கணும்னு நினைக்கிறதோட நம்ம நல்லவர் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது தான் சிந்தனைகள் அதிகம். நிறைய பேர் தி ஆல்வேஸ் வாண்ட் டு ப்ரூவ், நான் நல்லவன், நான் இதை பண்ணிட்டேன். வை டு யூ ஹாவ் டு ப்ரூவ்? பிகாஸ் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு நாள்ல 24 மணி நேரம், அதுல தூங்குறது 6-லிருந்து 8 மணி நேரம் எப்படி வேணாலும் போயிடும். அது தவிர அந்த ரிமைனிங் 16-18 மணி நேரத்துல ஒரு 8-9 மணி நேரம் நம்மள அறியாம நம்ம அடுத்தவங்க கண்ணுக்கு ப்ரூவ் பண்ணி யூ ஆர் வேஸ்டிங் சோ மச் எனர்ஜி. பிகாஸ் ஐ எம் டாக்கிங் ரிசர்ச். இது வந்து ஐ வாஸ் ரீடிங் அ ஜர்னல் ஆன் ஹார்வர்ட் சைக்காலஜி லாஸ்ட் வீக். அதுல கிளியரா தே சே 90% ஆஃப் தி பீப்பிள் வேஸ்ட் தேர் டைம் ட்ரைங் டு ப்ரூவ் அதர்ஸ் அண்ட் தே கெட் டிப்ரெஸ்ட். ஏன்னா சி, நீங்க ஒருத்தரா இருக்கீங்க, நீங்க ஒரு விதமா இருக்கீங்க. ஸோ நீங்க அதை நல்லா வாழ்ந்துட்டு போங்க. இதை வந்து நான் இப்படிதான் அப்படின்னு அடுத்தவங்க நம்ம காட்டி 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 அப்ரூவல் தேடுறது. என்ன அப்ரூவல்? ஸோ நம்மள வந்து அடுத்த மனுஷனுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல். வை ஆர் யூ பெக்கிங் ஃபார் அப்ரூவல் ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் அடுத்தவங்க கிட்ட நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் ஏன் நினைக்கிறோம்?
நீங்க சுத்தமா இருங்க, உங்க எண்ணங்கள் சுத்தமா வச்சுக்கோங்க. நம்ம எண்ணங்கள் சுத்தமா வச்சுக்கிட்டு நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒழுங்கா நடந்து போயிட்டு வந்தோம்னா நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிறவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, வாழ்க்கையில் உங்களோட இருப்பாங்க. புரிஞ்சு காட்டி இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாருக்கிட்டையும் போய் நான் இப்படிதான் நான் அப்படி தான் நீங்க எப்படி காட்ட முடியாது. இட்ஸ் சச் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் இட் வில் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. நீங்க இதுலயே நேரம் செலுத்தினீங்கன்னா அப்புறம் எப்படி வாழ்க்கையை வாழ்றதுல நேரம் செலுத்துவீங்க, எப்படி வாழ்க்கையை வாழ்றதுன்னு கத்துப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம நமக்கு உண்மையா இருக்கணும். யாருக்கும் ப்ரூவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ரெண்டு பாடங்கள். லெட்ஸ் நாட் கண்ட்ரோல் பீப்புள், லெட்ஸ் நாட் கண்ட்ரோல் லைஃப்ஸ் ஆஃப் அதர் பீப்புள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டோன்ட் நீங்க நல்ல மனிதராக இருங்க, பி அ குட் பர்சன், பி யுவர் செல்ஃப், பட் டோன்ட் வேஸ்ட் டைம் ப்ரூவிங். இது வந்து நான் அடிக்கடி நான் பேசுகிற ஒரு விஷயம். ஏன் நான் அதை பேசுறேன்னா, நிறைய பேரோட வாழ்க்கை போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஐ கீப் ஹியரிங் ஸ்டோரிஸ் இன் சோ மெனி வேஸ் ஃப்ரம் யூனோ மை ஃப்ரெண்ட்ஸ், மை பேஷன்ஸ், நிறைய பேர். அதாவது நிம்மதி இல்லாமல் அவங்க போறதுக்கு ஒரு முக்கிய காரணம், தேர் ஆல்வேஸ் ட்ரைங் டு ப்ரூவ் சம்திங் டு அதர்ஸ். ஒரு வீடு வாங்கணும்னா என் சொந்தக்காரன் கண்ணு முடியே நான் வீடு வாங்கணும், என் சொந்தக்காரரோட நான் பெரிய வீடு வாங்கணும். ஒரு கார் வாங்கினா அவர்கிட்ட இந்த கார் இருக்கு, அதனால இந்த கார் வாங்கணும். நான் ஒரு கார் வாங்கியே காட்டணும், நான் ஒரு வீடு வாங்கியே காட்டணும், நான் அப்படி வாழ்ந்து காட்டணும். சி, வாழ்ந்து காட்டணும் இஸ் ஃபைன், வாழுங்க. கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குங்க, வீடு வாங்கணும்னா வாங்குங்க. வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட், பட் அது அடுத்தவங்க கண்ணுக்கு காட்டணும் அப்படின்றத வாங்காதீங்க. ஏன்னா அது ஒரு நோய் நண்பர்களே. நம்ம சமூகம் இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, we are stuck in that disease where we are always trying to show things to other people, we are always trying to prove. நம்ம வாழ்றதுல நேரம் செலுத்தி டைம் ஃபோக்கஸ் பண்ணாம, we are always wasting time to show that other person that how we are living. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா கோல்டு மெடல் வாங்கணும், இல்ல ஒரு 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 ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், இல்ல நான் இந்த வேலை செய்யணும், நான் ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில ஆகணும் அப்படின்னா நீங்க உங்களுக்காக ஆகுங்க. உங்களுக்காக நமக்கு பிடிக்கும், நான் அதை ஆகணும், நான் அதை செய்யணும் அப்படின்றதுக்காக ஆகணுமே தவிர, நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டா எங்க அப்பாவோட ட்ரீமை நான் வாழ்ந்துருவேன், நான் வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகிட்டா எங்க அம்மாவோட ட்ரீமை வாழ்ந்துருவேன், இல்ல எங்க சொந்தக்காரன் கண்ணில் நான் வந்து பெரிய ரொம்ப பெரிய ஆளாப்படுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன எண்ணங்கள்ல மாட்டி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது நண்பர்களே. இது ரொம்ப நான் சொல்றது வந்து ரொம்ப ஒரு ஆழ்மையான ஒரு சிந்தனை. இதை தான் நான் சமுதாயத்தில் விதைச்சிக்கிட்டே வரேன். பிகாஸ் திஸ் ஹேஸ் டு ஸ்ப்ரெட், because people they have to learn to live their lives, not live their lives to impress others, but live for yourself. நீங்க வாழ்ந்து முழுமையா வாழ கத்துக்கோங்க நண்பர்களே. அதுக்காக தான் ஒரு வாட்டியும் you know I try to share insights. நான் பேசுற ஒரு இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸா இருக்கட்டும், நான் உங்ககிட்ட சொல்ற வாழ்க்கை கதைகள், நான் மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறைய பேசுறதா இருக்கட்டும், பிளஸ் வாட் எவர் ஐ ட்ரை டு கன்வே இஸ் டு இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ஸ். ஸோ சுத்தி சுத்தி வர பாயிண்ட் அதுதான், வாழ்க்கையை முழுமையா வாழ கத்துக்கணும் நம்ம நண்பர்களே. ஸோ so happy to talk to you all on a Saturday morning. எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு லைவ் வந்து உங்க எல்லாரையும் பார்த்து பேசுறது. நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஐ லவ் யூ ஆல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் லிவிங் லைஃப் கம்ப்ளீட்லி. ஒரு சிரிப்போட இந்த மாதிரி ஒரு சிரிப்போட ஒரு ஒரு இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்கு. எனக்கு போராட்டம் இல்லை நினைக்கிறீங்களா? என் போராட்டம்லாம் சொன்னா டாக்டர் உங்களுக்கே இவ்வளவு கஷ்டம்னு கேட்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு, பட் போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்றது தான் வாழ்க்கை. நான் எப்பயும் சொல்றேன், உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்களோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழுங்க, நல்லா வாழுங்க, ஒழுக்கமா வாழுங்க. பட் அதை வந்து அடுத்தவங்களுக்கு காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அகைன், எனக்கு லைவ் விட்டு போறதுக்கு மனசுல நிறைய அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது. பிகாஸ் ஐ சி க்ளோஸ் டு 1000 பீப்புள் லைவ் அண்ட் ஐம் சோ ஹாப்பி. அண்ட் அது ஒரு பக்கம், முடிஞ்ச அளவு லைவ் வரேன், என் சிரிப்பை மறந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையில அந்த சிரிப்பை தொலைச்சிடாதீங்க, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். கூடி சீக்கிரம் பாக்குறேன் இன்னொரு லைவ்ல. அடிக்கடி இந்த வீக்கெண்ட் ஐ திங்க் ஐ வில் கம் லைவ் ஃப்ரீக்வெண்ட்லி பிகாஸ் ஐ ஹேவ் சம் டைம். அண்ட் இந்த வாரம் என்னமோ தெரியல, இந்த வீக்கெண்ட் வந்து உங்க எல்லாரோடையும் ரொம்ப கனெக்டடா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஐ வில் கீப் கமிங் லைவ்ஸ் வென் எவர் ஐ ஃபைண்ட் டைம். அண்ட் சொன்ன மாதிரி வாழ்க்கையை முழுசா வாழுங்க நண்பர்களே, உங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க அதை ப்ரூவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தட்ஸ் த பாயிண்ட். ஓகே, லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். பை. ஹேவ் டு கெட் பேக் டு வர்க். பேஷன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஐ வில் சீ யூ தென். ஓகே, பை.